கைஸ் இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ பாமோட அப்பாவும் இங்கே நாமுக்காக ஒரு வேலை கொடுக்குறாரு இல்லையா, பாமுக்கும் பிங்க்குக்கும் நடுவில் போய் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவரும் ஃபேட்டியை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்பா அவர் ஃபட்டி கிட்ட என்ன ஆச்சு, நாம் வந்துட்டு இந்த மாதிரி பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவாளா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நாம் வந்துட்டு கொஞ்சம் ஆட்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னா, நாம் ஒரு ஆள் ஜெயிலில் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணல இவரோட அப்பனன்ட்ட. ஸோ அந்த ஆளுடைய ஆட்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அப்பா அவரும் என்ன சொல்கிறாருன்னா, அவளால் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பிரிக்க முடியுதான்னு பாரு, அவங்களால பிரிக்க முடியலை அப்படி அதுல தோத்து போயிட்டா அப்படின்னா அதுல கொலை பண்ணிக்கிட்டு ரிவெஞ்சுக்காக தான் பிங்க் அவகிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டா அப்படின்னு சொல்லிடலாம். பிங்க் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிடுவா பழி ஏத்துக்கிட்டு, அதனால என் பையனும் பிங்க் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஃபட்டியும் அப்படின்னா உங்களுக்கு லூவை பத்தியும் நாம பத்தியும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என் கிட்ட உண்மையை நீ சொல்லலைனாலும் உண்மை எனக்கு வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீ லாயலா இல்லாததுனால உனக்கு பனிஷ்மெண்ட் தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவனோட கையை ஷூட் பண்ணிடுறாரு. கூடவே இனிமேவாது என்கிட்ட ஒழுங்கா இருக்கணும்னு நினை, அவளோட சேர்ந்துக்கிட்டு என்ன ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருந்த அவ எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் அவளையே நான் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கேன், அப்படி இல்லைன்னா அவளையும் எப்பயோ போட்டு தள்ளியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறவரோ, ஒழுங்காக நாம ஃபாலோ பண்ணு, அவள் அந்த பிளானை ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணலனா அவளை உடனே கொலையும் பண்ணு, அவள் மட்டும் உயிரோட இருந்தானா அதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அங்கேருந்து போனதுக்கப்புறமா இவரும் அவருடைய நம்பிக்கையான ஒரு ஆளை கூப்பிட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஃபட்டியையும் ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இந்த நாம் வந்து கேட்டுக்கிட்டாங்கிறதுக்காக அவள் விஷயத்தில் என்கிட்ட உண்மையை மறைச்சான் இல்லையா, ஸோ இவனை இனிமேல் நான் நம்ப மாட்டேன், இவன் வந்து ரொம்பவே ட்ரிக்கியான ஒரு பர்சனாக இருந்துகிட்டு இருக்கான், அதனால இவன் நம்மளுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாம் கொலை பண்ணதுக்கு அப்புறமா இவனையும் சேர்த்து கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. பக்கமாக லூ கிட்ட நாமுடைய அம்மா வந்து பேசுகிறாங்க. அப்பா அவங்களும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் என்ன ஆச்சு, பாமோட அப்பானால ஏதாவது பிரச்சனையா, அவளோட உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே அப்படின்லாம் சொல்லி கேட்க, அதுக்கு அவங்களும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா உன்னோட குழந்தையோட அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்கக்கூடிய லூக்கு முதல்ல ஷாக் ஆகுது, அப்புறம் சர்ப்ரைஸ் ஆகுறான், அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமும் படுறான். ஸோ அதுக்கப்புறமா அவனும் நாமுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவள்கிட்ட பேசியே தீரணும்னு அவளை கட்டாயப்படுத்தி எடுத்துகிட்டு போக, அவளும் எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆகி போயிடுச்சு இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, நான் என்னோட பர்சன் ஆச்சு, நான் எதுக்காக உன்னை காண்டாக்ட் பண்ணக்கூடாது, நான் நினச்ச நேரத்தில் என்னோட கேர்ளை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்ல, அவளும் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா, நீயும் நானும் பிரிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு, இத்தனை நாள் நான் கூட இருந்தப்போ என்னை மதிக்கவே இல்லை, இப்போ என்னென்னா இப்பெல்லாம் மதிச்சுட்டு இருக்கேன், உடனே நீ எனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைக்காக யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்ல, உடனே அவளும் அவங்க அம்மாவை திரும்பி மறைச்சு பார்க்குறா, அவங்க அம்மாவும் குழந்தைக்கு எது நல்லதோ அதை மட்டும் பண்ணு, இப்போவே அந்த ஆளை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமா சேர்ந்து அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, அவளும் அது நடக்கவே நடக்காது, ஏன்னா அந்த தாத்தாவுடைய சீக்ரெட்ஸ் நிறையா வந்துட்டு என்கிட்ட இருக்குது, எவிடன்சஸ் நிறையா இருக்குது, ஸோ கண்டிப்பாக அவர் என்னோட உயிரோடு விடமாட்டார் அப்படின்னு சொல்ல, லூவும் சரி இப்போவே அவள் போலீஸ்கிட்ட போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்ன உடனே, போலீஸை பற்றி உனக்கு தெரியாதா, அவங்க எல்லாமே அந்த ஆளுடைய கையில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க, ஸோ அவகிட்ட போனாலே அந்த ஆளுக்கு விஷயம் தெரிஞ்சிடும், கொலை பண்ணிடுவார் அப்படின்லாம் சொல்ல, இருந்தாலும் பார்க்கலாம் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நான் உன்னை கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட நீல் டவுன் பண்ணி ஒரு ப்ரொபோசலும் கொடுக்குறான், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், பேபி உன்னே சேஃபாக வச்சுக்கிறேன்லாம் சொல்லிட்டு, அப்போ அவளும் நீ கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக விரும்பலை, ஏன்னா நான் கேட்டப்ப நீ ஒத்துக்கலையே, இப்போ இந்த குழந்தைக்காக தானே ஒத்துட்டுருக்கேன், இந்த குழந்தை இல்லைனா நீ ஒத்துப்பியா என்ன அப்படின்னு சொல்லி அவளுடைய ஹீலை கலட்டி குழந்தைய நான் அழிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, இதே ப்ரொபோசலோட வந்து நிப்பியா என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அம்மாவும் லூவும் சேர்ந்து ரொம்ப பதறி போயிட்டு அவளை சமாதானப்படுத்துகிறாங்க, குழந்தையோட நம்ம ஒரு நல்ல ஃபேமிலியை வந்து லீட் பண்ண முடியும், பணம் காசு இல்லைனாலும் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லி லூவும் சொல்லிட்டு இருக்க, அவளும் நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா நீ எனக்காக ஹெல்ப் பண்ணணும், ஹீரோயினை எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட பாம் உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவனும் என்னுடைய கணிப்பு படி பார்த்தோன்னா எங்கள் அப்பா கண்டிப்பாக நாம் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வச்சு தான் தீருவார், ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அவளை விரட்டி விடுறதுக்காகவும் டிசைட் பண்ணுவார். ஐ மீன் நான் சொல்கிறது உனக்கு புரியுது இல்லையா, அவளை உயிரோடு விடமாட்டார், ஏன்னா அவளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் எங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ கூடவே என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பாவோட அடுத்த கட்ட பிளானாக என்னால் எங்கள் அப்பாவை தெரிஞ்ச வரைக்கும் யூகிக்க முடியறது என்னன்னா, எப்படியாவது நாம் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினப்பார். அந்த ஒரு நிலைமைக்காகத்தான் நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பிளான் சீக்கிரமே எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்பவே நல்லது, நாம் நம்மளை தேடி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினும் நாமன் மட்டும் இல்லை, யார் வந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட ட்ரஸ்ட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ பாமும் அவளை நீ அவளுடைய லெவலுக்கு வந்து நீ இறங்கி போகக்கூடாது, அவள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவளுடைய கேரக்டரே இழந்துட்டு நிற்கிறா, நீ அந்த மாதிரி ஆகிடக்கூடாது, நீ அந்த மாதிரி பர்சனும் கிடையாது, அதனால் என்னோட கொஞ்சம் கிளைம் விளாட்றதுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த பக்கம் பார்த்தோம்னா அவன் கிளம்பி போனதுக்கப்புறமா அந்த நாம் சைக்கோவும் இங்கே ஹீரோயினை பார்க்கறதுக்கு வரா. ஸோ அப்போ அவளோ வந்த உடனே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே உரிமை கொண்டாடிக்கிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்கவும் ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் உனக்கு என்ன பித்து பிடிச்சிருச்சா, என்ன பண்ணிகிட்டு இருக்க, எதுக்காக நடிக்கிற அப்படின்னு சொல்லி கத்த, அதுக்கு அந்த பைத்தியமும் அவளுடைய மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நீ என் முகத்தை என்ன பண்ணி வச்சிருக்க பாரு, நான் இப்படி அடி வாங்கினதுக்கு காரணமே நீ தான், உன்னுடைய ஹஸ்பண்டோட நான் அஃபேர் வச்சிருந்த விஷயத்தை நீ தான் அந்த ஆள்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்க, அதனால தான் எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு அடி விழுந்திருக்கு. அப்பாவும் இப்போ
உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னை வந்து உண்மையை மறைச்சேன் அப்படிங்கிறதுக்காக என்ன இனிமேல் அவர் வச்சுக்கவே மாட்டேன், பக்கத்திலே வரக்கூடாதுன்னு சொல்லி துரத்து விட்டுட்டாரு. அதோட இல்லை, அவர் கண்டிப்பாக என்னை விட்ட மாதிரி விட்டுருக்காரே தவிர என்னை கொலை பண்ணாமல் விடமாட்டார். ஏன்னா அவரை பற்றி எனக்கு நிறைய ரகசியங்கள் தெரியும். அதனால் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். என்னை வந்துட்டு வாழ்க்கையில் நீ முன்னேறவே விடக்கூடாதுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். நான் எங்கேயோ யாருக்கூடையோ ஸ்லீப் பண்ணுறேன், எப்படியோ பவர்ஃபுல் ஆகிறேன், நீ எதுக்காக என் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகிற அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கடிச்சு கொத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் நீ பண்ணுறது தப்பான வழி, நான் ஸ்டாப் பண்ண தான் பார்த்தேன், ஆனால் இந்த கிழவன் கிட்ட நான் வந்துட்டு உண்மையை சொல்லவே இல்லை, அந்த ஆளுக்கு வேறு யார் மூலமாக தெரிஞ்சிருக்கும், உண்மை என்றைக்குமே வெளியில் வரதானே செய்யும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கவளோ அந்த சைக்கோ வந்துட்டு திரும்ப அடிக்கிறதுக்காக கைவோங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நீ மட்டும் தான் என்னை வெறுக்கிறதா நினச்சிட்டு இருக்கியா, நானும் தான் உன்னை வெறுக்கிறேன், ஆனால் ஓ அளவுக்கு நான் கீழே இறங்கி போகலை, அவ்வளோ சீப்பான கேரக்டர்னா கிடையாது இதுன்னு ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்க, அந்த சைக்கோவும் உடனே அவளோட ஆக்டிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அப்படியே அழுது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரியும் டயர்டாகி மயக்கம் வீட்ட மாதிரியும் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் மயங்கி போயிட்டதுனாச்சும்னு நினச்சிக்கிட்டு அவளை கொண்டு வந்து அவளோட பெட்ரூம்லேயே படுக்க வச்சு அவளை ரொம்பவே கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்துட்டுருக்கா. ஹீரோயினும் பாமுக்கு உடனே கால் பண்ணுறா, இந்த மாதிரி நாம் வந்தால் பைத்தியக்காரத்தனமாக கத்துனா அவளோட உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னால், நிறைய ஆட்கள் அவளை ஃபாலோ பண்ணுறதாகவும் சொன்னான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த சமயத்தில் அப்படியே கத்திட்டு இருந்தவளும் மயங்கி விழுந்துட்டா. ஸோ அவளை நான் வீட்டில் தான் தங்க வச்சிருக்கேன், அவள் சேஃப்டிக்காக இங்கே இருக்கட்டும் நினைக்கிறேன் அப்படின்ன உடனே பாமும் சரி அவள் அங்கேயே இருக்கட்டும், நீயும் சேஃபாக இரு, நான் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த ஈவில் சைக்கோவும் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புன உடனே நடிப்பை கழிச்சிட்டு எழுந்து உடனே லூக்கு கால் பண்ணுறா. நம்ம பேசின பிளானை இப்போ தான் நம்ம வந்துட்டு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல லூவும் உடனே இதெல்லாம் கண்டிப்பாக தேவையா அப்படின்னு சொல்கிறான். குழந்தையோட உயிரை விட உன்னோட எக்ஸ் ஒய்ஃப் தான் உனக்கு முக்கியமாக போயிட்டால அப்படின்னு சொல்லி இவ்வளோ கேட்க, பிளான் ரொம்ப முட்டாள்தனமாக இருந்துட்டு இருக்கு. நானும் ஹீரோயினும் ஒன்னாக ஸ்லீப் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன் பண்ணிட்டு அது மூலமாக பாமை வந்து பார்க்க வச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவை ஏற்படுத்துறதுங்கிறது நடக்காத காரியமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்கக்கூடிய அவளோ, எனக்கோ இல்லை என் குழந்தைக்கோ ஏதாவது ஆகிடுச்சுன்னா அதுக்கு காரணம் நீயா தான் இருப்ப, அதனால மரியாதையாக நான் சொல்கிறத மட்டும் செய், எனக்கு நீ வாக்கு கொடுத்துருக்க, உன் குழந்தை உனக்கு உயிரோட வேணும்னா இதை செய் அப்படின்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்துகிறான். நான் பைத்தியத்தோட அம்மாவும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு லூக்கு உடம்பு சரியில்லை, அவனோட கண்டிஷன் ரொம்பவே வேர்ஸாக இருந்துட்டு இருக்கு, அவனும் உன்னை பார்த்தே தீரணும்னு சொல்லி ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கான், என்னால் அவனை பார்க்கவே முடியல, எனக்காக கொஞ்சம் இங்கே வந்து அவனை பார்த்து பேசிட்டு போக முடியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா அங்கே அந்த நாம் பைத்தியமும் தூங்குற மாதிரி ப்ரிட்டன் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சத்தம் போடாமல் லூவை பார்க்குறதுக்காக கிளம்புறா. அப்போ அந்த சைக்கோ பக்கியும் ரொம்பவே சந்தோஷப்படுது, அவளோட பிளான் எல்லாமே கரெக்டாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாமும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து சேர்றான். அப்ப அவனும் ஹீரோயினத்தை சுத்தி தேடிட்டு இருக்கான், எங்கேயுமே ஹீரோயின் இல்ல. அதுக்கப்புறம் எங்கேயோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கம் போறான். பார்த்தா அந்த சைக்கோவும் அப்படியே நேக்கடா பாத்ரூம்ல இருந்துட்டு இருக்கா. அவளோ என்னங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன், ஆனா என்னை பார்த்து இப்படி மூஞ்சி திருப்பிட்டு நிக்க, ஒருவேளை என்னை பார்த்த உடனே எங்க சீட் பண்ணிடுவியோ, உன்னோட லவரை மறந்து போயிடுவியோங்கிற பயத்தினாலயா, ஏன்னா என்ன இது வரைக்கும் நேக்கடா பார்த்தவங்க யாருமே வந்துட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணது கிடையாது, யாரா இருந்தாலும் சரி என்னை பார்த்து அட்ராக்ட் தான் ஆவாங்க, உனக்கும் அப்படிதான் இருக்கும்ல, என்ன டச் பண்ணணும், என்ன ஹக் பண்ணணும்லாம் உனக்கும் ஃபீல் ஆகும்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்ணா அப்படின்னு பேசிக்கிட்டே போய் அப்படியே நேக்கடா ஹக் பண்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்க. அப்பாவோட ஸ்லீப் பண்ணிட்டுலாம் யோசிக்காத, உங்க அப்பாவை விட நீ நல்ல ஸ்போர்ட்டா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கம்பல் பண்ணி கிஸ் பண்றான். அவனும் அவளை விலக்கி விட்டு பிடிச்சு தள்ளி விட்டுடுறான். ஒன்ன மாதிரி கேரக்டர்லெஸ் பொண்ணு கூடலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனும் கேவலமான புத்தியில இப்ப கூட நீ ஒரு வேலைக்காரியோட பொண்ணுங்கிறதுனால தான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் தோணும், ஆனா நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் நீ ரொம்ப கேரக்டர்லெஸ்ங்கிறது தானே தவிர வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது, உங்க அம்மா ஒரு வேலைக்காரி தான், அதனால உனக்கு என்ன டிக்னிட்டி ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல, அம்மா அட்டென்ஷனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி இவ்வளவு சீப்பா இறங்கிட்டு இருக்கே, இது உனக்கே அசிங்கமா இல்லையா அப்படின்னு திட்டிட்டு அவன் கிளம்புற சமயத்துல தான் அவளும், நான் அசிங்கமா பிஹேவ் பண்றேன்னா உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் இப்போ எங்க இருக்கான்னு தெரியுமா, அவ தான் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கா, என்ன பேச்சு நம்பலன்னா என் கூட கிளம்பி வா, நானே உனக்கு கண் கூட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஹீரோயினும் லூவோட வீட்டுக்கு வந்து சேர்றா. அப்போ அவளும் அங்கே நேமோட அம்மாவை பார்த்து உங்க பொண்ணு என் வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கா, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, யார் கூட தங்கிட்டு இருக்கா, என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்ன உடனே அவள் தனியாக தான் இருந்துட்டு இருக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது, அவளுக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்கு, ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்ங்கிறதுக்காக தான் விட்டுருக்கேன், நீங்கள் என்ன எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, லூக்கு உடம்பு முடியலை அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் நீ வீட்டுக்குள்ளே வா உனக்கே தெரியும் பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவளும் கிளம்பி வீட்டுக்குள்ளே போகிறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா அந்த சைக்கோ பக்கியும் பாமோட அங்கேயே வந்து சேருது. அப்போ அவளும் ஹீரோயினோட காரை காட்டி இது யாரோட காரணம் உனக்கு நல்லா தெரியும் இல்லையா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் காரர் கூட தெரியாம முட்டாளா இருந்துட்டு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது நான் சொன்னதெல்லாம் உண்மை நம்புறியா, அவ உன்னை லவ்வே பண்ணல, அவ உன்னை பணத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, இல்ல பொறுத்த வரைக்கும் அவளுடைய ரிலேஷன்ஷிப்ல அவளோட மேரேஜ் தான் ரொம்ப முக்கியம், அவ என்னோட அங்கிள தான் இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருக்கா, என் அங்கிளும் உன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு அடிக்கடி வந்து அவளை எப்படியோ கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, இப்ப எல்லாமே அவளுக்கு சாதகமாவே நடந்து போயிடுச்சு, நீ வெறும் ரீபவுண்ட் தான், அதை உன் மனசுல வச்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. அப்ப அங்க லூ பெட்ரூம்
ரூமில் படுத்து கிடக்கிறான். ஸோ அப்பா அவளும் அங்கிள் எழுந்திரிங்க, நாங்கள் எல்லா உண்மையும் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு லூவை பார்த்து பேசிட்டு இருக்க, அதுக்கு பாமும் அமைதியாகவே இருந்துட்டுருக்கான். லூ, நீ தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். அப்பா அவங்க அம்மாவும் அவளை தடுக்கிறதுக்காக பார்க்குறாங்க, நீ பண்ணுற காரியெல்லாம் போதும்னு சொல்லிட்டு அந்த பைத்தியமும் கேட்காம ஓடி போய் அந்த பிளாங்கெட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்லை லூ கூட இருக்கிறது ஒரு ஆல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பில்லோ தான். ஸோ அதை பார்த்த உடனே இந்த பைத்தியமும் எங்கள் ஹீரோயின் எங்கே போனா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்க, பாமும் நீ திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அந்த பைத்தியமும் நம்ம ரெண்டு பேரும் வர சவுண்ட் கேட்டு தான் அவங்க எதை போய் ஒழிஞ்சிருப்பா, கண்டிப்பாக இங்கே தான் வேறு ரூமில் இருப்பா இல்லை பாத்ரூமில் இருப்பா, நான் வேணும் உனக்கு ப்ரூவ் பண்ணி காற்றம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் அப்போ தான் உள்ளே வரா. வந்த உடனே அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்க, உடனே நாமும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த, அங்கே ஒன் லவர் ஒன்று வந்துட்டு டம்ப் பண்ணிடுவானுங்கிற பயம் தானே அப்படின்லாம் சொல்ல, நம்ம ஹீரோயினும் உனக்கு டயர்டா இல்லையா, எப்போ பாரு என்னை எதிர்த்து நிற்கணுங்கிறதுக்காக அந்த கேளவன் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டெல்லாம் ஆடிட்டு இருக்கிறதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பிளான் போட்டங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும், பாமை செடியூஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணதும் எனக்கு தெரியும், இது எல்லாமே கண்டிப்பாக நடக்க போதுங்கிறது எல்லாமே பாம் வந்துட்டு என் கிட்ட முன்னாடியே சொன்னது. அது மட்டும் இல்லாமல் இதே மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் நீ லூவை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட, ஸோ ஒரு முறை ஏமாந்த நான் திரும்ப ஏமாறுவேன்னு நினச்சியா, ஒன்னை வீட்டுக்குள்ளே விட்டது உன்னோட நடிப்பை நம்பி கிடையாது, என்னோட கேமை நான் ப்ளே பண்ணணுங்கிறதுக்காகத்தான், இது எல்லாத்துக்கும் காரணம் பாம் தான், பாம் என்னை பொறுமையாக இருக்க சொன்னால தான் இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட பொறுமையாக பேசிட்டு இருக்கேன், இப்பயும் ஒன்றும் ஆகிடல எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்னு சொல்ல, பாமும் எங்கள் அப்பா உன்னை இன்னும் அவளையும் பிரேக் பண்ணுறதுக்காகத்தான் அனுப்பியிருக்காருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஃபோனை அவகிட்ட இருந்து பிடிங்கிக்கிறான். அவகிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இத்தனை நாள் சைக்கோதனமாக நடந்ததெல்லாம் போதும் குழந்தைய பற்றி யோசி அப்படின்ன உடனே அவள் லூவை பார்த்து அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா, இப்போ கூட உனக்கு உன் குழந்தைய விட அவ தான் முக்கியமாக போயிட்டால, அதனால தான் என்னுடைய சீக்ரெட்டை அவகிட்ட சொல்லிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்க, குழந்தை இருக்கிறதுனால தானே நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்த குழந்தைய இல்லாமல் நான் பண்ணிடுறேன் பார் அப்படின்னு சொல்லி அவளோ கத்த, அவங்க அம்மாவோ ஓடி வந்து அவளை பல்லாருன்னு ஒரு அற விடுறாங்க, யார் சொல்லியும் நீ கேட்க மாட்டல்ல உன்னோட நல்லதுக்கு தாங்க இத்தனை பேரும் சொல்லிட்டு இருக்காங்க, நீ பண்ண தப்ப எல்லாத்தையும் மறுச்சிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் லூ அவனோட குழந்தைய தான் உயிராக நினச்சிட்டு இருக்கான், அப்படி இருக்கிறப்போ அந்த கிழவனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னோட லைஃப் வந்துட்டு பெட்டர் ஆகுங்கிற நம்பிக்கையில் இருந்துட்டு இருக்கே, அந்த ஆள் சொல்றதெல்லாம் கேட்டால் மட்டும் நீ உன்னை உயிரோட விட்டுடுவாரா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, இந்த உலகத்தில் யாருமே எனக்குன்னு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, என்ன பற்றி அவங்க நீங்கள் ஆனால் எனக்காக சப்போர்ட் பண்ணிங்களா, நான் உங்களுக்கு கொடுத்தது வரை ஒரு வேலை இந்த பிளானை ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்களும் கூட எதிரியாக நான் பார்க்கக்கூடிய ஹீரோயின் கிட்ட தானே போய் ஒட்டிக்கிட்டீங்க, அவகிட்ட அப்படி என்ன இருக்குது, எதுக்காக எல்லாரும் அவளுக்கு போய் பறிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க, என் லைஃப்பில் நான் இவ்வளோ கேவலமானதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் வேலைக்காரியாக இல்லைம்மா இருந்திருந்தால் நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அவளை திட்ட ஆரம்பிக்கிறா, அப்போ உங்கள் அம்மா வேலைக்காரியாக இருக்கிறது தான் உனக்கு பிரச்சனை, அதனால தான் லைஃப்பில் நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கங்கிறியான உடனே ஆமாங்கிறா, உடனே அவ்வளோ திமிராகி போச்சு இல்லை உனக்கு உண்மை நான் என்னென்னு காற்றேன் பார் அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே முடிய பிடிச்சி தர தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டு அவளை ப்ரீத் பண்ணவே விடாமல் தண்ணியில் போட்டு முக்கி எடுக்கிறா நம்ம ஹீரோயின். அப்போ பாமும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவளை பொறுமையாக வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இவளை நாம விட சொல்லிட்டு, அப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினும் கத்த ஆரம்பிக்கிறா, இப்போ அந்த பைத்தியக்காரிக்கு வந்துட்டு தெளிவாகிருக்கும் இல்லையா, தலையில் வந்துட்டு தண்ணியை ஊற்றினா தான் கொஞ்சமாவது தெளிவாகும், அவளுக்கு இருக்கிறது பித்து வந்துட்டு ஒழுங்காவது சரியாகும், அவங்க அம்மா மேலே என்ன பிரச்சனை இருந்துட்டுருக்கு, நிஜத்தில் அவள் பண்ணுறது எல்லாத்தையும் திமிரா பண்ணிக்கிட்டு இப்போ அவங்க அம்மா மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, எதுக்காக இவ்வளோ கேவலமான ஒரு காம்ப்ளெக்ஸ் அவளுக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி நான் நீ எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் நான் மன்னிச்சிருக்கேன், அதுக்கு காரணம் உங்கள் அம்மா மட்டும்தான், உங்கள் அம்மா என்ன வந்துட்டு முழுசாக ஒரு பொண்ணு மாதிரி நடத்தினாங்கிறதுக்காகத்தான், அப்புறம் உன்னை ஒன்றும் பண்ணாமல் விட தான் போகிறேன், அது உன் குழந்தைக்காக அப்படின்னு சொல்ல, என் குழந்தைக்காக பிட்டி பண்ணுறதுக்கு நீ யார், இந்த குழந்தை இருக்கிறதுனால தானே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஓ நான் மறந்து போயிட்டேன் நீ பல வருஷமாக எங்கள் அங்கிளோட குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சானாலும் உன்னால் பெற்றுக்க முடியல இல்லை, அவ்வளோ கேவலமானதானே நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்து கேலி கொட்டி சிரிச்சுட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் அவ்வளோதான் கஷ்டப்பட்டு பணம் காசு சொத்து இல்லை பவர்னு சம்பாதிச்சாலும் உன்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது, ஏன்னா நீ அவ்வளோ மட்டமான ஹார்ட் கொண்டவ, எது கிடைச்சாலும் எவ்வளோ கிடைச்சாலும் அது பத்தாதுன்னு தான் நீ நினப்பிய தவிர எதுலையுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன் சந்தோஷமாக மாட்டேன், அப்படிப்பட்ட புத்தி தான் உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த சைக்கோவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னது உண்மை தானே உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவளும் ஆமாம் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது தான், இந்த விஷயத்தில் நீ வின் பண்ணிட்டே வச்சுப்போம் நான் தோற்று போயிட்டேனே வச்சுப்போம், ஆனால் உன் குழந்தையோட சேஃப்டிக்காக திரும்ப சொல்கிறேன், அந்த கிழவன் கிட்ட போகாத, அந்த கிழவன் கிட்ட கண்டிப்பாக உனக்கு கொண்டுடுவான் அப்படின்ன உடனே யார், அப்போ நீயும் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ண போறீங்களா, நான் உங்கள் ரெண்டு பேரையும் அவ்வளோ வெறுத்துட்டு இருக்கேன், நான் ஒன்று முட்டால் கிடையாது, என்ன நம்ப வச்சு என்னோட நல்ல வாழ்க்கையை நீ தட்டி பறிக்கலான்னு பார்க்குறியா, அந்த கிழவன் கூட இல்லைனா என்னோட லைஃப் வந்துட்டு பவர்லெஸ் ஆகிடும், அப்போ நீ என் தலைமையில் ஏறி உட்காரலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க, அவளுடைய அம்மாவும் அவகிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, நான் யாரையுமே இந்த உலகத்தில் நம்ப மாட்டேன் முக்கியமாக உங்களை நம்ப மாட்டேன், இப்போ என்னோட எதிரி கூட நீங்கள் சேர்ந்துக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், சின்ன வயசுலேருந்தே நீங்கள் எதுக்காக வேலைக்காரியாக இருந்தீங்க அது ஒன்று தான் தப்பு அப்படின்னு சொல்லி கற்றுன்னு கத்திட்டு இருக்க, அவங்க அம்மாவும் நான் உன் காலையே விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, சரி எல்லா தப்புமே என்னோட தான் இதோட விட்டுடுவோம், நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு ஹீரோயின் சொல்கிறத கேட்டும் பாம் சொல்கிறத கேட்டும் நடந்துப்போம், அப்படி நடந்துக்கிட்டால் தான் எனக்கு உன்னோட உயிர் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது, உன்ன உயிரோட நான் வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே அவங்க மறந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, அந்த
பக்கியும் நீங்கள் சொல்கிறது யார் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன், நான் என்ன வந்துட்டு முடிவு பண்ணுறேனோ அதை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருப்பேன், யாருமே எனக்காக எதுவும் பண்ணலைல்ல, நீங்கள் எல்லோரும் எப்படி வந்துட்டு அவஸ்தப்பட்டு சாகுறீங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அங்கேருந்து போயிட்டு அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஈவில் சைக்கோ பிளானை ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணுறாளான்னு பார்க்கறதுக்காக ஃபட்டியும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கான் இல்லையா. ஸோ வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையுமே அவனும் கவனிச்சிக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்கான். இந்த பக்கமாக பாமோட அப்பாவும் ஃபட்டிக்கு கால் பண்ணி என்ன ஆச்சு நான் சொன்ன வேலையை அவள் கரெக்டாக முடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நீங்கள் சொன்ன வேலையை ஃபெயில் ஆகிடுச்சு அவள் அதை பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த கிழவனும் சரி அப்பா உயிரோடு இருக்க தேவையில்லை அவளை கொலை பண்ணிவிடு, கொலை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு உடனே ஃபட்டிக்கும் சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா அந்த நாம் பக்கியும் இந்த தாத்தாவோட ஸ்லீப் பண்ணதுக்கப்புறமா ஃபட்டியை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருக்கோம், அவகிட்ட தான் பவர் இருக்குது, இவன் ஒன்றுமே கிடையாது, இவன் ஒரு கையாளுங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப நடத்திருப்பா, அதனால் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காமல் இருந்திருக்கும். ஸோ இதை அப்போ அவன் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினப்பான். இந்த பக்கம் இங்கே நாம் பைத்தியத்தை அவங்க அம்மாவும் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வீட்டில் கூட்டிகிட்டு போயிடும், ஹீரோயின் கிட்ட சொல்கிற பேச்சு கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சைக்கோவும் அவங்க பேச்சை கேட்காம அங்கேருந்து அந்த கிழவன்ட்ட தான் போவேன் அப்படின்னு சொல்லி நம்பி கத்திக்கிட்டே போயிட்டு இருக்க சமயத்தில் அங்கே திடீர்னு ஒரு கார் வருது அவளை இடிக்கிற மாதிரி, அவளும் ஷாக்கில் அப்படியே உறஞ்சி போய் நின்றுக்கிட்டே இருக்க அவங்க அம்மாவோ வேகமாக ஓடி வந்து அவளை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. ஆனால் காரும் அவளை இடித்து தள்ளிட்டு போயிடுது. ஸோ அவங்களும் தூக்கி அப்படியே வீசப்படுறாங்க. இந்த பக்கியும் ஷாக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எழுந்து வந்து பார்க்குறான், அவங்க அம்மா அட்டிப்பட்டு அங்கே உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை தூக்கி வச்சுட்டு மா அம்மா எந்திரிங்கம்மா ஒன்றும் ஆகக்கூடாது உங்களுக்கு, நீங்கள் மட்டும்தான் என் லைஃப்பில் எனக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ் வாழ் கத்திக்கிட்டே இருக்க அவங்க அம்மாவும் செய்களே வந்துட்டு பேசுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அவளை இந்த லைஃப்பை விட சொல்லி. அப்போ அந்த இன்னொரு கார் வருது, அந்த காரில் தான் வந்துட்டு அந்த ஃபேட்டியும் அவனோட ஆட்களும் வர இந்த பக்கியை அவங்க அம்மா கிட்டேருந்து பிரித்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கியோ எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க, எங்கள் அம்மா உன்னை சேவ் பண்ணணும் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் அவளை கம்பல் பண்ணி அங்கேருந்து காரை ஏற்றி கூட்டிகிட்டும் போயிடுறாங்க. அத்திர சவுண்டு கேட்டு தான் வீட்டுக்குள்ளே இருந்து மற்ற மூணு பேரும் ஓடி வராங்க. அங்கே இருக்கக்கூடிய வேலைக்கார அம்மா அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு உடனே ஆம்புலன்ஸ்க்கும் ஃபோன் பண்ணுறாங்க. லூவும் நீங்கள் எப்படியாவது வந்துட்டு தாக்குப்பிடிச்சே ஆகணும், நீங்கள் என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பர்சன், எங்கள் அம்மா அம்மா காலத்துக்கப்புறம் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். சைக்கோவை இடிக்க வந்த காரை யார் ஓடிட்டு வந்தாங்கன்னு பார்த்தா சசி தான். ஆக்சுவலாக ஃபட்டி என்ன பண்ணியிருப்பானா, சசியை வந்துட்டு மண்ணை போட்டு உயிரோடு புதைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா. அந்த சமயத்தில் அவனும் அவளை தனியாக காப்பாற்றிருப்பான். காப்பாற்றிட்டு அங்கே நாம் வந்துட்டு அவனுக்கு அப்பையிலேருந்தே பிடிக்காமல் இருந்திருக்கும், அதனால் நாமக்கு முன்னாடி வந்துட்டு அவள் கொலை பண்ணிட்ட மாதிரியும் அந்த பழியை நாம் மேலே போட்ட மாதிரியும் இப்போ வந்துட்டு அவளை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிட்டு ஒன்றை இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு விருப்பம் கிடையாது, இருந்தாலும் இப்போதைக்கு அவள் சொல்கிற பேச்சை நான் கேட்டாகணும்னு இருந்துட்டுருக்கு, அதனால தான் இப்போல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இப்போ அதுக்காக அவள் பழி வாங்குறதுக்காக தான் வந்திருப்பான், என்ன உயிரோட கொலை வந்தல்ல, ஸோ நான் வந்துட்டு உனக்கு இப்போ கொள்றதெல்லாம் பார்த்தேன், ஆனால் நடுவில் உங்கள் அம்மா வந்துட்டாங்க இது ஏன் தப்பு கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறா. ஸோ இந்த பக்கம் நாமோட அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு சர்ஜரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வயசு அதிகமாகிட்டதுனால அவங்களோட பாடி இவ்வளோ பெரிய இன்ஜுரியை வந்துட்டு ஏற்றுக்க முடியாமல் அவங்க இறந்தும் போயிடுறாங்க. வரக்கூடிய நம்ம ஹீரோயினும் லூவை வந்து சமாதானப்படுத்துகிறா, இது எதுவுமே உன்னோட தப்பு கிடையாது, இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கவளும் நாம தான் நம்ம இப்போ சேவ் பண்ணுறதுக்காக பார்க்கணும், அவளை கண்டிப்பாக பாமோட அப்பா உயிரோட விட்டு வைக்க மாட்டாரு, அதனால பாமோட பிளான் படி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, போலீஸும் நாம எங்கே போயிருக்காங்கிறத தான் தேடிட்டு இருக்காங்க, அவளை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவளை நம்ம எப்படியாவது செக்யூர் பண்ணணும், அவங்க அப்பாவும் இவ்வளோ மீட் பண்ணிக்க விடாமல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க பாமும் வந்துட்டு எல்லா வேலைகளும் ஏற்கனவே செஞ்சாச்சு அப்படின்னு சொல்கிறான். நாம் சைக்கோவை காரில் வதித்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க இல்லையா, அவளோ கத்திட்டு இருக்கா எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் வந்துட்டு சாகணும் ஆசை வந்துருச்சா, பாமோட அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படிங்கவும் அவர் தான் அவனை கொலை பண்றதுக்கே ஆர்டர் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஃபட்டியோ ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. அவருடைய வைஃப் அவர் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்கக்கூடிய அவனும் யார் வைஃப், ஒரு ஆளோட ஸ்லீப் பண்ணிட்டு அவருக்கு வைஃப் ஆகிடுவியா, நீ ஒரு பப்ளிக் டாய்லெட் மாதிரி தான், தேவைப்பட்டப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாரு, இப்போ தேவையில்ல அதனால உன்னை கொலை பண்ண சொல்லி ஆர்டரும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றவனும் உன்னுடைய கேரக்டர் நீயா டிசைட் பண்ணது தானே அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்க அவளும் ரொம்ப பயத்தில் நடக்க ஆரம்பிக்கிறான். அங்கே சசியை வந்துட்டு புழி தோண்டி புதைச்சாங்கல்ல அதே இடத்துக்கே இவளையும் கொண்டுட்டு போக அப்போ அவனும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், எவ்வளோ திமிர் இருந்தால் ஒன்ன ஒருத்தி அரைஞ்சாங்கிறதுக்காக பழி வாங்கணும்னு சொல்லி அவளை கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பேன், இப்போ அதே தான் உனக்கு நடக்க போது, அதே குழியில் தான் உனியும் விழப்போகிற, இங்கே தான் உன்னோடைய ஒரிஜினல் பேஸ்க்கு இப்போ நீ வந்திருக்க, எவ்வளோ நாளாக வந்துட்டு பணம் இருக்குங்கிறதுனால திமிராக இருந்துட்டு இருந்த அப்படின்னாலும் அவளும் நீங்கள் ஒன்ன மாதிரி ஆட்களால் தான் நீங்கள் சொல்கிற இந்த எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்கக்கூடிய அவனும் எங்களை மாதிரின்னு சொல்லாத, உன்னை யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்களா யார் கூடயாவது ஸ்லீப் பண்ணுறதுக்கு, ஆரம்பத்துலேருந்தே நீ தான் வந்துட்டு அந்த மாதிரி நடந்துக்கிட்ட, பிங்க் உன்னை எவ்வளோ லாயலாக பார்த்துக்கிட்டா, உன்னை தங்கச்சி மாதிரி நடத்தினா, ஆனால் நீ அவளுக்கே துரோகம் பண்ண, இவ்வளோ கேவலமான நீ, நாங்கள் யாரும் வந்துட்டு உன்னை பண்ண வச்சோம்லாம் சொல்லிட்டு இருக்காத, என்னக்காக இருந்தாலும் சரி நீ பிங்கை வின் பண்ணணும்னு நினச்சல அது நடக்கவே நடக்காது, ஏன்னா நீ கேவலமான பிறவி, நீ அவளுக்கு ஈக்குவலாக வரவே முடியாது, அவள் கேரக்டர்லெஸ் கிடையாது, பணம் பதவின்னு வச்சுருந்தாலும் நிம்மதியாக இருந்துட்டு இருக்கா, டவுன் டு எர்த்தாக இருக்கிறா, ஆனால் நீ அப்படி கிடையாது, பணம் வந்ததுலேருந்து நீ வந்துட்டு ரொம்ப திமிர் எடுத்து ஆடிட்டு இருக்க, கேரக்டர்லெஸ் நீ அப்படின்னு சொல்லி அவளை போட்டு அடிச்சு மிதிச்செல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அழுதுகிட்டே இருக்க அவளும் என்னை விட்டுடு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு அவனும் அடியை நிறுத்திட்டு கேட்க, ஆமாம் ஆமாம் நான் தான் ப்ரெக்னெண்ட்டாக
இருக்கேன், பாமோட அப்பா தான் என்னோட குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரே ஒரு முறை என்ன பேச விட, அவருக்கு இந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சா கண்டிப்பா அவர் என்ன ஹர்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பாட்டியும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன எனக்கு நிஜமாவே அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பா அவரு அவரோட முடிவை மாத்திப்பாரு அப்படின்னு அவர் சொல்ல, சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய பாட்டியும் இப்ப கூட போய் சொல்றல நீ பிரெக்னென்ட் ஆனதுக்கு காரணம் லூ தான், ஏன்னா அவனுடைய பாஸ் அதாவது பாமோடைய அப்பாவால குழந்தையே பெத்துக்க முடியாது, ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஒரு சர்ஜரி பண்ணிட்டாரு, அவருடைய ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ நீ சொன்னதை அவரை சுத்தி இருக்கிறவங்க யாருமே நம்ப மாட்டாங்க, இப்ப கூட உன்னுடைய செல்ஃபிஷ்னஸுக்கு தான் போய் சொல்றல சசி நீ என்ன பண்ணியோ அதே மாதிரியே நானும் உன்ன பண்ற பாருன்னு அவ எப்படி சசியை எத்தி உள்ள தள்ளினாலோ அதே மாதிரி அவனும் கிக் பண்ணி அவளை உள்ள தள்ளி விட அவ மேல மண்ணெல்லாம் அள்ளி கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த சைக்கோக்கு அங்க சசி நிஜமாவே விழுந்து கிடந்துகிட்டு எனக்கு நீ பண்ண மாதிரியே இப்ப நீயும் சாக போற பாரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவளுடைய சைக்கோ புத்தியில வந்து தோணிட்டு இருக்கு. இங்க அவளுக்கு மண்ணெல்லாம் அள்ளி கொட்டிட்டு இருக்க சமயத்துல அவளுக்கோ அவங்க அம்மாவோட வேர்ட்ஸ் லூவோட வேர்ட்ஸ் ஹீரோயினோட வேர்ட்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஸோ இத்தனை பேர் தனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக முயற்சி பண்ணாங்களே ஆனா தான் தான் யாரையும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஃபட்டிக்கு அங்க பாமோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அவளும் அவரை கொண்டாச்சான்னு கேட்க இல்ல இப்பதான் ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னாவும் அப்படின்னா முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க, ஏன்னா அவளை கொண்டுட்டு பிங்க் மேல பழிய போட்டோம் அப்படின்னா பிங்க் ஜெயிலுக்கு போயிட்டு 10-20 வருஷம் கழிச்சு வெளியில வந்துருவா, பையன் கூட சந்தோஷமா இருப்பா, அது நடக்க கூடாது. அதனால இவளை வச்சு நம்ம பிங்க் கொன்னுடுவோம், பிங்க் இறந்துட்டானா பழி இவ மேல வரும், இவளையும் அதுக்கப்புறம் கொண்டுடலாம். அது மட்டும் இல்லாம பிங்க் இறந்ததுக்கு அப்புறமா என் பையன் இன்னொருத்தி லவ் பண்ண முடியாம தவிப்பான், லைஃப் முழுக்காம கஷ்டப்படுவான், இல்ல சூசைட் கூட பண்ணிப்பான், அதனால ஒரே கல்லுல ரெண்டு மங்கா வச்சு சோ நம்ம பதத்தா பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் பாமுக்கோ வந்து யார்கிட்ட இருந்தோ கால் வருது. சோ அவனும் வந்துட்டு சரி எல்லாமே கரெக்டா இருக்கட்டும் நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா அங்க வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கவும் ஃபட்டி தான் அவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை லூவோட பொறுப்புல விடுறான். நான் திரும்பி வர வரைக்கும் இவனோட பொறுப்பு இவளை பத்திரமா பாத்துக்கோ, இவளை தனியா விடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு நான் எப்படி இங்க இருப்பேன், நானும் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஒரு முறையாவது நான் சொல்ற பேச்சை கேளு அப்படின்னு சொல்லிட்டு பாமோ பேசிட்டு இருக்க, லூவோ இவங்களுக்குள்ள இன்டராக்ஷன் எல்லாம் பார்த்து கொஞ்சம் பொறாமப்பட்டு இருக்கான். அப்ப அவளும் என்ன சேவ் பண்ணணுங்கிறதுக்காக நீ போய் ஆபத்துல மாட்டிப்பங்கிறியா, எனக்கு உன்னை பத்தி கேர் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கோவப்பட்டு அவன் கிட்ட கத்திட்டு இருக்க, என்கிட்ட நிறைய ஆட்கள் இருந்துட்டு இருக்காங்க, நிறைய பிளான்ஸ் இருக்கு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கண்டிப்பா சேஃப் அண்ட் செக்யூரா இங்க திரும்ப வருவேன், உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட நம்ம ஹீரோயினும் காண்டில் உட்காந்துட்டு இருக்கா, அவளால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பாமோட அப்பா சொன்னதை கேட்டுக்கிட்டு திரும்ப நாம கார்ல ஏத்தி கொண்டு வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த சைக்கோவும் எதுக்காக என்ன கொலை பண்ணல, என்ன வந்து ஏதோ பிளான் வச்சிருக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கார்ல இருந்து இறங்கணும்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்க, அப்ப அவனும் பயங்கரமா அவளை ஹர்ட் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறான், பிசிக்கலா அவளை போட்டு தாக்கி எடுத்துட்டு இருக்கான், வாழ்வாள் கத்த ஆரம்பிக்கிறா. அந்த கிழவன் கிட்ட போய் நான் எல்லா சொல்றேன் பாரு, அதுக்கப்புறம் உன உயிரோடவே விடமாட்டார் அப்படின்னு சொல்ல அவனும் சுரிச்சுக்கிட்டே கத்த ஆரம்பிக்கிறான். அவர் உன்னை இன்னும் லவ் பண்றாரு நினைச்சிட்டு இருக்க, அவர் யாரையுமே லவ் பண்ண மாட்டார், அவர் ரொம்ப செல்ஃபிஷான ஒரு பர்சன், அவரு உன்னை காப்பாத்துறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு, நம்ம என்ன சொல்லு, நான் இப்ப கூட உன்னை போட்டு தள்ளுறேன், அவர் ரொம்ப கஷ்டப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவளும் அழுதுகிட்டு அவனை பார்த்து பயப்படுறதுக்காக ஆரம்பிக்கிறா, எதுக்காக அப்புறம் என்ன சேவ் பண்ணாரு எனக்கு பதில சொல்லு, என் லைஃப் எதுக்காக இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ தானே உன் லைஃப் எழுதுன, அதனால தான் இப்படி இருந்துட்டு இருக்கு, நீ எடுத்த ஆரம்பத்துல எடுத்த முடிவு தான் எல்லாமே, உன்னை யாரும் எந்த விஷயத்திலே கம்பல் பண்ணல இப்ப தவிர அப்படின்னு சொல்லக்கூடிய அவனும் அவளை பார்த்து இப்போ உனக்கு கடைசியா ஒரு வேலை, இந்த வேலையை நீ ஒழுங்கா முடிச்சுட்டா நீ உன் குழந்தையும் சேஃபா இருக்கலாம், உன்னை நாங்க டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஒரு கன்னை கொடுத்து நம்ம ஹீரோயினை போய் கில் பண்ணிட்டு சொல்றான். சோ அவளும் வீட்டுக்குள்ள வரா, ஹீரோயின் அங்க தனியா இருந்துட்டு இருக்கா, லூ அங்க இல்ல. சோ அந்த சமயத்துல என்ன நீ வேற ஒரு லொகேஷன் கொடுத்து லூவை வர சொன்ன, ஆனா இங்க வந்துட்டு அப்படின்ன உடனே நான் இப்ப உங்களுடைய ஆட்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் ஆனா லூ கிட்ட ஏன் அப்புறம் மாத்தி சொன்ன, லூவை வந்துட்டு எதுக்காக வேற இடத்துக்கு வர சொன்ன அப்படிங்கவும் அதுக்கு அந்த சைக்கோவும் எங்க அம்மாக்கு என்னாச்சு, எங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. எங்க அம்மாக்கு சரியாயிடுச்சுல, எங்க அம்மாக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் அந்த சைக்கோவை பிடிச்சு இழுத்து கட்டிக்கிறா, கட்டி அணைச்சிக்கிட்டு சாரி உங்க அம்மாக்கு காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, உங்க அம்மா இறந்துட்டாங்க, இப்ப உங்க இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நியூஸை ரிவீல் பண்றா. இதை கேட்ட உடனே அந்த நாம் பைத்தியமும் அழுதுகிட்டே கத்திக்கிட்ட, எங்க அம்மா வந்துட்டு கண்டிப்பா நல்லா தான் இருக்காங்க, நீ என்ன பழி வாங்குறதுக்காக ஏமாத்துற, நீ போய் தானே சொல்ற, எங்க அம்மா நல்லா தானே இருக்காங்க, கண்டிப்பா எங்க அம்மாவை நான் கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் அவளை கன்சோல் பண்ணி பேசிட்டு இருக்கா, எதுக்குமே நீ காரணம் கிடையாது, இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஆறுதல் படுத்திக்கிட்டு அழுகாத, யாரும் யாரையும் பிளேம் பண்ணிக்க தேவையில்ல, உங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் லூவும் கிடையாது நீயும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த பைத்தியமும் நீ எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துட்டு இருக்க அப்படின்னு உடனே இப்ப கூட உங்ககிட்ட சொல்றேன், உனக்கு ஹெல்ப் வேணும்னா சொல்லு, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நானும் பாமும் தயாரா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா. கூட உன்கிட்ட ஒரு கன் இருக்கணும், எனக்கு தெரியும் நீ என்ன கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்கணும், இந்த காரியத்தை நீ ஒழுங்கா பண்றியா இல்லையான்னு பாக்குறதுக்காக உன்னுடைய ஆள் ஒருத்தன் வெளியிலேயே நின்னு கண்காணிச்சுட்டு இருக்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்ன உடனே இந்த பைத்தியமும் அப்புறம் எதுக்காக என்ன ஹக் பண்ண, எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரெடியா இருக்க அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினும் என்ன நான் உன்னை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ ரொம்ப தப்பானவ
கிடையாது, தப்பாக கைட் பண்ணப்பட்டவ அப்படின்னு சொல்கிறவளோ, நான் போலீஸ்க்கு உடனே கால் பண்ணுறேன். உடனே நான் பைத்தியமும் உடனே நம்ம ஹீரோனை கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் இந்த பொசிஷன்லேயே கொஞ்சம் நேரம் பேசுவோம், அவன் வெளியில் இருக்கவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போலீஸ்கிட்ட போனோன்னா நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு உயிரோடு இருக்க முடியாது. போலீஸ்கிட்ட போனால் முதல்ல இவனுக்கு தான் இன்ஃபர்மேஷன் வரும், வெளியில் நின்றுட்டு இருக்க அவனும் நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு உயிரோடு இருக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிற டைம் நீங்கிருந்து தப்பிச்சு போயிடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்கக்கூடிய நம்ம ஹீரோயினும், நான் போக மாட்டேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன்னையும் கூட்டிகிட்டு தான் போவேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நாமும் இல்லை நீ போய் தான் ஆகணும்னு நம்ம ஹீரோனை பிடிச்சி தள்ளிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் ஃபட்டியும் நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கன்னோட உள்ளே வந்துடுறான். எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் தான் நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஏன்னா உன்னுடைய புத்தி இந்த மாதிரி தானே, செல்ஃபிஷாக தான் நீ வந்துட்டு யோசிப்பேன், கண்டிப்பாக உன்னால் உயிரோடு இருக்க முடியாதுங்கிறது தெரியும், அதுக்காகத்தான் இப்போ இவன் மூலமாக நீ ஹெல்ப் கேட்டு தப்பிச்சுக்கலான்னு பார்த்துட்டு இருக்க இல்லையா, உன்னுடைய நம்பிக்கையை நீயே கெடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையை அவளை விட்டுடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவளும் வந்துட்டு அவாய்ட் பண்ண உடனே ஃபட்டி இங்கே நாம போட்டு அடித்து தள்ளிட்டு ஹீரோயினை ஷூட் பண்ணுறதுக்காக ரெடியாக, அப்போ நாமும் அவனை ஹர்ட் பண்ணிட்டு ஹீரோயினை கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு தர தரன் வீட்டை விட்டு வெளியில் ஓட ஆரம்பிக்க, ஃபட்டியும் நடக்கவே முடியாமல் நடந்து வரான். அப்போ அவனும் ஷூட் பண்ண நம்ம ஹீரோயின் முதல்ல கீழே விழுந்துடுறா அடிப்பட்டு. நாமும் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு ஓடுறதுக்காக முயற்சி பண்ண நம்ம ஹீரோயினும், நீ முதல்ல இங்கேருந்து போ, உன்னோட உயிரை காப்பாற்றிக்கோ, என்னை பற்றி கவலைப்படாது அப்படின்னு சொல்ல, நாமும் இல்லை நான் உன்னை கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க, அப்போ தான் நம்ம ஹீரோயினை அவன் சுடுறதுக்காக திரும்ப எய்ம் பண்ணுறான். நாமும் நடுவில் வந்துடுறான். ஸோ நாம் அவன் ஷூட் பண்ணிடுறான். ரெண்டு பேரும் அப்படியே கன் ஷாட்டோட கீழே விழுந்து கிடக்க, அப்போ அவனும் யாருமே இன்னைக்கு வந்துட்டு தப்பிக்க முடியாது, என்னுடைய பிளானை நான் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க ரெண்டு பேரும் முழுசாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்தில் பாம் லூ அப்புறம் அங்கே போலீஸ்னு வந்துடுறாங்க. ஃபட்டியை அப்படியே வளைச்சும் பிடிச்சிடுறாங்க. பாம் வந்து சண்டை போட்டு போலீஸ்கிட்ட அவனை ஒப்படைச்சிடுறான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை வந்து தூக்கிக்கிட்டு சீக்கிரம் கண்விழி எனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்லாம் சொல்லி கெஞ்சிக்கிட்டே ஆம்புலன்ஸை வர சொல்லி உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. நாமும் கொஞ்சம் கூட எமோஷன் இல்லாமல் இருந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோயினும் பக்கத்தில் படுத்திருக்கக்கூடிய நாம ஒரு ஏக்கத்தோடு திரும்பி பார்த்துட்டு இருக்கா. சர்ஜரியும் ரொம்ப நேரம் கழிச்சு முடியுது. அப்போ வெளியில் வரக்கூடிய டாக்டரும், நம்ம ஹீரோயினுக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது, ரிமூவ் பண்ணியாச்சு, அவளோட வைட்டல் ஆர்கன்ஸும் எதுவுமே ஹர்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்க, அப்போ தான் ரத்தியும் நம்ம பாமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக வரக்கூடிய இன்னொரு டாக்டரும் லூவை பார்த்து, ஆக்சுவலாக நாம் வந்துட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கா, அவளுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிடுச்சு, அதனால அவளுக்கு ஒரு பிளட் குரூப் வந்துட்டு தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த பிளட் குரூப் வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கள் பிளட்டுக்காக அரேஞ்ச் பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் அங்கே இருக்கக்கூடிய பாமும் என்கிட்ட ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக ரத்தி தான் இவளுக்கு பிளட் கொடுத்துருக்கா. ஸோ பாம் வந்து இவளை கன்வின்ஸ் பண்ணி ரத்திக்கு வந்துட்டு பிளட் கொடுக்க வச்சுருப்பான். கொஞ்சம் நாள் ஆகுது. ஸோ எல்லோரும் கன்வின்ஸ்றாங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த நாம் பைத்தியமும் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு செக்அப் வரப்போ பார்க்குறா. அப்போ அவளும், என்னால் வந்துட்டு இடுப்புக்கு கீழே எதுவுமே உணர முடியலையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னுடைய ஸ்பைனில் வந்துட்டு புல்லட் தாக்கப்பட்டதுனால நர்வ்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகியிருக்கு, அதனால் இடுப்புக்கு கீழே வந்து உனக்கு பாடி பேரலைஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவளும் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாள். ஸோ அட்லீஸ்ட் தெரப்பி எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி லூ கேட்க, அதுலேயும் ஷுவராக எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஸோ இது மூலமாக நடக்கவே முடியாதா, என் குழந்தை எழுந்தது பற்றாமல் என்னுடைய நர்சரி வாழ்க்கையும் வந்துட்டு வேற ஒருத்தரை டிபெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு இவளோ அழுது புலம்பிட்டுருக்கா. இதோட இந்த பாட் முடியுது.